சமீபத்தில் திமுகவினரின் ஊழல் மற்றும் சொத்து விவரங்களை டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ என்று அதிரடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருந்தார் இவரது இந்த ஊழல் பட்டியல் மற்றும் சொத்து பட்டியலை வைத்தே திமுக அமைச்சர்களான செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் தற்போது சட்ட சிக்கலில் சிக்கியிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவந்தன இந்த நிலையில் தான் அதிமுக மாஜி அமைச்சர்களின் ஊழல் மற்றும் சொத்து பட்டியலை எப்போது அண்ணாமலை வெளியிடுவார் என்று ஓர் அதிரடிக்கு கேள்வியை எழுப்பியிருக்கின்றாராம் சீமான் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இன்று திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் அண்ணாமலை அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேர்மையானவராக இருந்தால் திமுக அமைச்சர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்டது போல அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் சொத்து பட்டியலையும் ஊழல் பட்டியலையும் வெளியிட வேண்டும் என்று ஒரு அதிரடி கருத்தை தெரிவித்திருக்கின்றா அத்துடன் மதுரையில் அதிமுக மாநாடு நடத்தியதன் மூலம் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை என்றும் அவர் மேலும் அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் கொள்கை முடிவுப்படி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்துத்தான் நாங்கள் போட்டியிடுவோம் எங்கள் கொள்கையை ஏற்று யாராவது கூட்டணிக்கு வந்தால் கூட்டணி வைப்பது குறித்து பார்க்கலாம் என்று அதிரடியாக தெரிவித்திருக்கின்றாராம் சீமான் சீமானின் இந்த பேச்சானது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாய் மாறி வருகின்றதாம்